உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னவே சுட புரியோ? சுடுவே, சுடு பாப்போம். என்ன வேட்டி கட்டணுமா இல்ல சட்டை கட்டணுமா சொல்லுவ? செய்யற ரத்னா, என்ன கட்டிக்கலண்டா கூட பரவாயில்ல, இவனை கட்டிக்கிறாத. இவெல்லாம் மனுஷ பயல கிடையாது. நீ இவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை நரகத்தை சொல்லிவிட்ட. சித்த நேரம் வாய் முடிக்கிட்டு கிடைக்கிறீங்களா? அதான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுதேன். நான் இங்க ரத்னா, இவன் கேட்க மாட்டான். ரத்னா, இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். சரியான ராட்சச ரத்னா இவன். இங்க பாரு, அவன் நினைக்கிறத அவனுக்கு சாதிக்கணும். அதுக்கு அச்சுட்டி அவன் என்ன வேணா செய்வான். அடிவே, என்ன அடியும், என்ன அடி உத கொல்லு. ஆனா நீ ரத்னாவை கட்டிக்க நான் விட மாட்டேன். அடிங்கம்ல அடி. அதான் நான் சொல்றது. என்னவே சுடுவே, சுடு. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுவோம். சுடு. வெறுக்குது பாரு, தொடச்சுக்கல. முகத்தை தொடச்சுக்கோ. என்ன புள்ள, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆற பார்த்தாலும் துப்பாக்கி எடுத்து பொட்டு பொட்டுன்னு சூடுற காட்டு மராண்டி பயல் நினைச்சியா? இல்லல, கட்டிக்க போற அவளை நம்பணும்ல. அவன்தான் நெசமான ஆம்பளை. எப்ப தட்டு மாத்திக்கிட்ட அவளோ அப்ப பிடிச்சு நீ ஏன் பொண்டாட்டிதான். உன்னை எப்பவும் நான் சந்தேகப்பட மாட்டேன்ல. இங்க பாருல, நீ நல்லா இருந்தான்ல. என்ன செய்யுது, உன் அம்மையும் அப்பனும் அன்னைக்கு வாய மூட்டு சும்மா இருந்திருந்தாவன்னா இன்னைக்கு இந்த புள்ள உன் வீட்டில் இருந்திருக்கும். இருல, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதையும் இதையும் சொல்லி இந்த பய உன்னை கோயிலுக்கு வர சொல்லி உன் காலில் விழுந்து கெஞ்சிட்டு கிடக்கான், அதானே? அவரு செத்துற போறாரு. பொறவு எல்லாருக்கும் கஷ்டம் தானே, புத்தி சொல்லதான் வந்த. ஒரு நல்ல புள்ள செய்த காரியத்தை தாம்ல நீ செஞ்சிருக்க, எனக்கு அது புரியுதுல. நல்ல மாதிரி நடிக்க நீ. அவளுக்கு அவன் அண்ணன் தான் ஜாமி. அவனை விட்டுபிட்டு நீ இவகிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்லல. ஊரை கூட்டி அம்மைய பத்தி தப்பா பேசிட்டு இப்போ வந்து கெஞ்சிட்டு கிடக்க. ரத்னா, இவன் நடிக்க, ரத்னா இவன் நடிக்க, இவனை நம்பாத. இங்க பாரு வெங்கடேசா, இப்படி ஒரு புள்ள கிடைக்கலன்னு யாருக்கும் கஷ்டமாம் தாம்ல இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க தாம்ல காரணம். ரத்னா, இவன் கொல்லாதவன்,
இவன் ரொம்ப கேட்டவன், இவனை நம்பாத. பரணிக்கு ஏகேஎஸ் மாவனை கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல மாமா. இதை சொல்லத்தே நீ இம்பட்டு தூரம் கிளம்பி வந்தியோ மாமா. நான் சொல்லுத முழுசா கேளுங்க மாமா. இதெல்லாம் என் நேரம்ல பாம்பு பரமசிவன் கழுத்தை சுத்திக்கிட்டு சௌக்கியமா அப்படின்னு பாடுமாமே. அந்த மாரி இருக்கல நீ என்கிட்ட பேசுனது என்னத்தை செய்ய பெரிய வேக பேசுதீங்க. நான் குறுக்கில் பேசலீங்கய்யா, சொல்லு என்ன விஷயம் மாமா. பரணிக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. யாரில் அது? அது அவ கூட வேலை செய்த டாக்டர். நிசம்மாவால சொல்லுத? ஆமாம் மாமா. ஓ, அதான் அம்மையும் அவளும் டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் மாப்பிள்ளைன்னு ஒத்தக்கால நின்னாவளோ. சரியில்லை, இதை நீ போன்லேயே சொல்லி தொலைச்சிரு கிளம்பி. எதுக்கு நேராக இங்கே கிளம்பி வந்தே? என்னல்ல என்ன முழிக்க? நீங்கள் கோச்சிக்காட்டி ஒன்று சொல்லுதே. கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்கன்னு நான் கோபப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் கோச்சிக்கிறீங்களான்னு கேளு. என்ன ஆனிச்சு சொல்லு. அந்த டாக்டரு அந்த கல்யாணத்துக்கும் வந்திருக்கா? அப்படி அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் போயே தீருவேன்னு அடம் பிடிச்சாலோ? அவன் கையற்றால உடைக்க வேண்டியதான் அங்கேயே. நீ அப்படி செய்ய முடியாதுல்ல மாமா. பருவ என்னல்ல பண்ணலாங்க? அது அவன் டாக்டரு. அதுக்கு டாக்டர் மருமவன்னா உங்களுக்கும் கௌரவியா இருக்கும்ல மாமா. என்னலே உனக்கு கீ கொடுத்து அவ இங்க நான் அனுப்பி விட்டுருக்காளோ. அவ பாடுத பாத்தியே நீயும் பாடுத. இல்ல மாமா, அவ இஷ்டப்பட்ட பையனையே அவளுக்கு நீங்க. என்னலே என்னங்க தகவலை சொல்லுதது மட்டும்தான்லே உன் வேலை? நான் என்ன செய்யணும்ட்டு நீ சொல்லப்படாது. இல்லை மாமா, அவள் அவசரப்பட்டு ஏதாச்சும் முடிவு பண்ணிட்டாள்னா என்ன செய்வா? என்ன செத்துருவாளோ? நிம்மதினு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் நானே. அவள் படித்த புள்ள என்ன ஏதோ முழுங்கி முழுங்கி பேசுத. ஒழுங்கு மரியாதையை சொல்ல வந்தது சொல்லுங்க. அம்மா, பரணி அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா நமக்கு தானே மாமா அசிங்க. சரியில்லை, என்னலை செய்வாவ? இல்லை சொல்லுதேன். என்னலை செய்வான்னு கேட்கல. ஒருவேளை அந்த டாக்டரை பரணி கட்டிக்கிட்டாள்னா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.